நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம் பாருங்கள். சரவணா என்கிட்ட கேட்குறாங்க ஒருத்தர், ஐயா நான் வந்து இந்தியாவில் பிறந்து கடந்த 30 வருஷமாக யூஎஸில் வசிச்சிட்ருக்கேன். நான் ஒரு ஐடி கம்பெனியில் எம்டி நிலைமைக்கு அடுத்த நிலைமையில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். 300 டீம் லீடராக நான் நிர்வாகம் செய்கிற முக்கிய பொறுப்பில் இருந்துகிட்ருக்கேன். தினமும் குறைஞ்சது ஒரு 18 மணி நேரத்தை குறையாமல் வேலை பார்க்கணும் நிர்பந்தத்தில் இருந்துகிட்ருக்கேன். என்னோடய தேவைக்கு அதிகமாகவே என்கிட்ட வருவாய் கிடைக்குது. வருவாய் மிகுதியாக இருந்த நிலையில கூட என்னோடய மனசில் மகிழ்ச்சிங்கிறதே இல்லை. குடும்பத்துக்கு நேரம் செலவிறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைங்களோட மகிழ்வாக தளர்வாக விளையாடுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் பனிச்சுமையின் காரணமாக ரொம்ப தவிச்சு போயிடுறேன். இதனால் பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்டருந்து கூட எனக்கு கிடைக்கிற வேண்டிய மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறது கிடையில. நான் கொஞ்சம் சில மாதமாக அந்த யூடியூப்பில் வந்து ஐயாவோட இதெல்லாம் கேட்டுட்டு அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன நானே மாற்றிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நிறைவான செல்வம் இருந்து எனக்கு மன நிறைவை கொஞ்சம் கூட ஏற்படலையே. நான் மகிழ்வாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியை காட்டுக்கேன் ப்ளீஸ்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டார். இதுக்கு சரவணையா பதில் சொல்லார் பாருங்கள், ஐயா உங்களோட நிலைப்பாடு என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுது. பகவத் ஐயாவோட அரிய கண்டுபிடிப்பான இந்த அகம் புறம் அப்படிங்கிறது என்னங்கிறத முதல்ல நீங்கள் நல்லா தெளிவாக வழங்கிக்கணும். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையில் எது ஆகும் எது புறங்கிற தெளிவாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இது ஒரு சாதாரண பிரச்சனை தான், ரொம்ப சிம்பிள் தான். இது மனசில் தானாக ஏற்படுற எண்ண உணர்வுகளுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அது வந்து இயற்கையோட இயக்கங்கிறத முதல்ல தெளிவாக மாற்று சிந்தனை இல்லாமல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த இடத்துல பிரதானமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைக்கு அகத்தில் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற தெளிவும் உறுதியும் நம்மள்கிட்ட வந்துடணும். இனிமேல் புறத்தை எப்படி கையாளுங்கிறத இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள். உங்ககிட்ட எக்ஸஸாக வர இந்த இன்கம்லேருந்து ஒரு 40% நீங்கள் உங்களுக்கு வேலையை உங்கள் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர்த்தை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட வேலையை அவங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களோட வேலையை நீங்கள் நிறைவாக நீங்கள் இடத்துல செஞ்சுக்கோங்க. அந்த 3 பேர் கொடுக்குற தகவல் தொகுப்பு அடிப்படையில் அதோட உங்கள் தனிப்பட்ட அறிவோட தொழில்நுட்பத்தையும் சேர்த்து உங்களுக்கு நிர்வாகத்துக்கு தேவையான வளர்ச்சியான தகவல்களை ரொம்ப நிறைவாகவும் திருப்தி இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட போதும். சொச்சா இருக்கிற நேரத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவுடனே அந்த பதிலில் அவர் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார். அவர் அதுக்கப்புறமா அவங்க கூட என்கிட்ட ஒரு புதுசாக ஒரு கேள்வியை முன் வச்சார். எனக்கு ஏன் இந்த மாதிரி புதிய விதமான அணுகுமுறை எனக்கு தோணலை, அது ஏன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கேள்வி வச்சார். அவருக்கு அப்புறம் தொடர்ந்து சொன்னோம், இப்போ நீங்களும் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனையும் ஒன்றா சேர்ந்துட்டுருக்கிறப்ப உங்களுக்கு பிரச்சனை எங்கே அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிற தெளிவு வந்து உங்கள்கிட்ட இருக்காது. அதனால் பிரச்சனையை முதல்ல நீங்கள் வந்து தெளிவாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய வரும். இப்போ பிரச்சனையை பிரித்து புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில் உங்களால் உங்கள் பிரச்சனைக்கு தேவையான தீர்வை வந்து பிரித்து புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ பிரச்சனையை வந்து தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கிறத வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனையையும் உங்களையும் தனிமைப்படுத்தி வேறுபடுத்தி பார்க்க தெரியவே முடியாது. அதனால் அது நீங்கள் தரையில் வந்து தலையிலேருந்து சுமந்ததை தரையில் இறக்கி வச்சு பார்த்து அதை வேறுபடுத்தி பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிதர்சனமாக புரிய வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் விளக்கமாக எடுத்து சொன்னோம். அவரும் கூட அந்த கருத்தை முழுசுமே ஏற்றிக்கிட்டு முத்துக்கிட்டார். இப்போ அடுத்ததாக அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், இல்லை என்னோடய 7வது படிக்கிற சின்ன டாக்டர் வந்து என்கிட்ட ஒரு நாள் அன்பாக நடந்துக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க என் மீத அன்பு செலுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இப்போ அவருக்கு நம்ம அடுத்த பதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எல்லாம் கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து 300 டீம் லீடரை கூட நிர்வாகிக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தையை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு அன்பான அப்பாவாக தான் இருக்கணும். டீம் லீடரை நிர்வாகம் செய்கிற ஒரு அறிவியாளியாக இருக்கிறத எந்த குழந்தையும் இந்த இடத்துல விரும்புறது கிடையாது. அவளோட விளையாடாத அப்பாவை குழந்தைங்களாம் வெறுக்கத்தான் செய்வாங்க, ஒருபோதும் அன்பு காட்ட மாட்டாங்க. 7வது படிக்கிற உங்கள் மகளோட மனநிலைக்கு நீங்கள் தான் முதல்ல இறங்கி வந்து அவளோட விளையாடி பழகி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய தொடங்கணும். கொஞ்ச நாள்லேயே நீங்கள் நினைப்பறத காட்டும் அதிகமான மாற்றத்தை நீங்கள் அவங்கள்ட்ட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொன்னோம். அவர்கிட்ட கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் அப்படியே வெள்ளமாக வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து அறிவு சார்ந்த எத்தனையோ விஷயத்துலேருந்து வல்லுநராக இருக்கலாம்,
ஆனால் அது எல்லாமே புறசெயலோட வளர்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படும். குடும்ப மகிழ்ச்சிக்கு 1% கூட அதெல்லாம் ஒன்றும் உதவாது. நம்ம காலனியை வந்து நம்ம வெளியில் வந்து எத்தனை இடத்துக்கு வேணாலும் போட்டு பயன்படுத்திக்கலாம், ஆனால் வீட்டுக்கு வர்றப்ப வாசலுக்கு வெளியிலே அதை கழட்டி வச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர போகிறோம். அது மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தால் கூட உங்களோட குடும்பத்துக்குள்ளார நுழையிறப்ப உங்களோட அறிவாளித்தனங்கிற செருப்பை வெளியில் கழட்டி வச்சுப்பிட்டு அன்பு காட்டுற ஒரு குடும்ப தலைவனாகவும் தகப்பனாகவும் கணவனாக தான் நடந்துக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ நண்பர் வந்து பரிபூர்ணமாக மகிழ்ந்து போய் தன்னோட மனநிறைவை என்கிட்ட தெரிவித்தார். தான் செஞ்சிகிட்ருக்கிற தவறு என்னங்கிறத அவர் நல்லா விளங்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் நல்லா மனநிறோடு வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு அவர் கிளம்பி போனார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள